உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் காது மந்தமாக இருக்கிறத வந்து சரி செய்கிறதுக்கான மருத்துவம். சில பார்த்தீங்கன்னா சொல்ல திருப்பி சொல்லுங்கள் அப்படின்வாங்க, ஏன்னா சரியாக கேட்காது, செகுடு கிடையாது, மந்தமான காது. மந்தமாக இருக்குதுன்னா சரியான கேட்கும் திறன் குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக வந்து இந்த தாமரையினுடைய மகரந்தம், இதுதான் மருந்தாக பயன்படும். உள்ளே இருக்கிற மகரந்தத்தை தான் பயன்படுத்தணும் தாமரையில் இருக்கிறது. இது வந்து அந்த காது கேட்கும் திறமையை அதிகரிக்கக்கூடியது. இது நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா தாமரையை மட்டும் இதை பயன்படுத்தி இதை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் மகரந்தம் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது தேனில் தான் வந்து கிடைக்கும். தேனில் வந்து மகரந்த பூவினுடைய நிறைய மகரந்தம் வந்து சேர்ந்து, அப்புறம் கடைசியாக வந்து அதில் இருக்க தேனியும் சேர்த்து தான் தேனீக்கள் வச்சுருக்கு. அதனால தான் அதுங்க வந்து அதிக அளவு அந்த சத்தத்தை வச்சே போயிடும். அந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அடுத்த தேனியுடைய சத்தத்தை வச்சே போயிடும். அதனால் தேன் சேர்க்குறோம். நல்ல அந்த சத்தை கூட்டுறதுக்கு, உடலில் உள்ள சத்தை கூட்டுறதுக்கு அக்ரூட்டு பருப்பு. அக்ரூட்டு பருப்பை சேர்க்கும்போது உடலில் உள்ள சத்து குறைபாடுகளை சரி செய்யக்கூடியது. சத்து குறைபாடுகளை சரியாச்சினாலே நமக்கு வந்து காதும் கேட்க திறன் அதிகரிக்கும். அதோடு சேர்த்து நாட்டு மாட்டு பால். நாட்டு மாட்டு பால் ஏன் சொல்கிறோன்னா அந்த பாலுக்கு வந்து அதிக வீரியம் உள்ளது. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க, ஏன் இந்த மாட்டு பால் பெருசாக சொல்கிறாங்களேன்னு. கிடையாது, இந்த மாட்டுக்கு ஊசியே போட மாட்டாங்க. ஊசியோ அந்த அலோபதி மருத்துவமோ தேவையே கிடையாது. இயற்கையாக அதுவாக அது அதனுடைய உடம்பை சரி செஞ்சுக்கிறோம். நாட்டு மாடு வந்து குறைஞ்சது 30 முறையாவது ஈனும். 30 வருஷம் 35 வருஷத்துக்கு கண்டுபிடி போட்டுகிட்டே இருக்கும். அதனுடைய கர்ப்பப்பை என்றைக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் நாட்டு மாட்டு பாலை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது, நிறைய நல்லது நடக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் காலையில் சாப்பிடாமல் போயிடுவாங்க, மத்தியானம் நேரம் ஆயிடும். அப்போ என்ன ஆகும், காது அடைச்சிடும். காது அடைச்சி அது காது மந்தமாயிடும். அப்போ என்ன, எதையாவது சாப்பிட்டா தான் அந்த மந்தமானது காது திறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து சிலருக்கு அப்படியே நின்று போச்சுன்னா காது கேட்கலன்றுவாங்க. உண்மையிலே கேட்கக்கூடிய காது தான். சரியான நேரத்துக்கு சரியான உணவு எடுத்துக்கணும். அந்த உணவு எவ்வளோன்னா நம்ம சாப்பிட்றதில் முக்கால் பாகம் எடுத்துக்கிறணும். முழுசாக ஒரு தட்டு நிறையா சாப்பிடணும்னா முக்கால் தட்டு தான் சாப்பிடணும். கால் பங்கு கொஞ்சம் இடம் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் காது கேட்கும் திறமை இருக்கும். அந்த காது கேட்கும் திறமையை மீண்டும் வளர்க்குறதுக்கு செய்யக்கூடிய மருந்தை இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். சத்து குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்கு அக்ரூட் பருப்பு எடுத்துக்கிறோம். ஒரு அக்ரூட் கொட்டையில் உள்ள பருப்பை எடுத்தால் மட்டும் போதுமானது. அதிகமாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா அது வயிற்றோட்டம் போயிடும். இது மட்டும் எடுத்துக்கிறோம். அக்ரூட் பருப்பு நல்லா இடிச்சாச்சு. இதை வந்து ஒரு 150 மில்லி பால் கூட கலந்துடணும். தேன் தேவையான அளவுக்கு கலந்துக்கிறணும். இது மகரந்தத்திலிருந்தே தேனு எல்லாம் வந்து தேனீக்கள் சேகரித்து வச்சுருக்கறனால தேன் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாலும் அந்த காது கேளாமல் இருக்கிறவங்களுக்கு காது நல்லா கேட்கும். இது கூட இந்த மகரந்த இதழ்களை மட்டும் நம்ம போடணும். இது துவர்ப்பு தன்மையாக இருக்கும், துவர்ப்பும் இனிப்பும் இருக்கும். இப்படி குடிச்சிட்டு வரலாம். சின்ன குழந்தைங்களாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இதை தயார் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு 50 மில்லி அளவுக்கு பால் கலந்து நம்ம கொடுத்துட்டாக்கா போதுமானது. காது வந்து நல்லா கேட்கும். இந்த படிக்கிற குழந்தைங்க, நேரம் தவறிட்டு சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் வந்து காது மந்தமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு, சத்து ஆகாரத்தில் வந்து சத்து இல்லாத குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பால் கொடுக்குறீங்கனாக்கா நாட்டு மாட்டு பால், ஆட்டுப்பால், அதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ரெண்டு பாலை சொல்கிறோம். மற்ற பால் இதெல்லாம் வந்து நாங்கள் குறை சொல்லலை. அதில் வந்து அதிக கெட்ட கொழுப்பு இருக்கிறதுனால நல்ல கொழுப்பை உருவாக்கக்கூடியது ஆட்டுப்பாலும் நாட்டு மாட்டுப்பாலும். இந்த மாட்டுப்பால்லையோ ஆட்டுப்பாலையோ நீங்கள் கொடுக்குறப்போ வந்து முழு சத்தும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது. இது ஒரு நேரம் உணவாகவே கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. காது மந்தம் போடுறதுக்கு தாமரையினுடைய மகரந்தத்தை மட்டும் சொல்லியிருக்கோம். அதோடு சேர்த்து நம்ம அக்ரூட்டு பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து தேன் கலந்துருக்கோம். நாட்டு மாட்டு பால் பார்த்தோம்னா அந்த மகரந்தம் மேலே மிதக்குது. நம்ம பாயாசம் சேமியா மாதிரி இருக்கும் பார்த்தோம்னா. அந்த சுடு பால் ஆற வச்சு வெதுவெதுன்ற பாலில் கலக்கி வச்சுருக்கோம். இதை நல்லா தேன் தேவைக்கேற்ப கலந்துருக்கிறதால இதை குடித்தோம்னா அவ்வளோ சுகமாக இருக்கும்.
மூளைக்கு வந்து அவ்வளவு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருக்கும். காது மந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கக்கூடியது. அதோட அக்ரூட் பருப்பு சேர்த்துருக்கோம். அந்த அது வந்து அதிக சத்தை கொடுக்கக்கூடியது. அது அதிக சத்து கிடைக்கும்போது காதுக்கு வந்து டக்குன்னு திறந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காது அடைச்சி போயிருக்கிறவங்களும் இதை குடிக்கும்போதே அந்த காது டக்குன்னு விடும். அப்போ தெரியும் நமக்கு அந்த சத்தம், உணர்வு தெரியும். அதை இதை வந்து தினந்தோறும் குடித்தாங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். காது கேட்கும் திறன் அதிகரிக்கும். நல்ல அந்த இன்றைக்கி எல்லாருமே யார் காது கேட்கலன்னா சொல்ல முடியாது. அவ்வளோ பேர் செய்கிற மாதிரி காதில் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு தான் போகிறாங்க நல்லாயிருக்கிறவங்க. அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் இதை மருந்தாக இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு உணவாக எடுத்துக்கங்க. தாமரைப்பூ எல்லா கோயிலையும் கிடைக்கக்கூடியது. அதனால் கோயிலுங்களில் போய் இதை வாங்கி அந்த தாமரவினுடைய மகரந்தத்தை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இந்த காது கேட்கும் திறமை கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.